மகளிர் உரிமை தொகை 1000 ரூபாயை விமர்சித்துக் கொண்டிருக்கக்கூடிய அறிவு அறவே இல்லாத சங்கிகளுக்கும் சங்கிகளின் பி டீமுக்கும் இந்த வீடியோவை அர்ப்பணிக்கின்றேன். சோ பார்த்து டென்ஷன் ஆக வேண்டாம், டென்ஷன் ஆகிற மாதிரி இருந்துச்சுன்னா பார்க்காதீங்க, இப்பவே போயிடுங்க. ஏன்னா அறிவு இருப்பவர்களால் இந்த வீடியோவை பார்க்க முடியும். அது வந்து ஜனநாயக சக்திகளுக்கு, பகுத்தறிவாளர்களுக்கு, சமூக நீதி பேசக்கூடியவர்களுக்கு இருக்கிறது, சங்கிகளுக்கும் சங்கிகளின் தமிழ்நாட்டில் சங்கிகளின் பீட்டியமாக இருப்பவர்களுக்கும் அது இருக்கிறதா அப்படிங்கிற சந்தேகம் எனக்கு நாளுக்கு நாள் வலுத்து வருகிறது. எனவே நான் அவங்களுக்கு சொல்றேன், நம்முடைய தோழர்கள் அறிவாயுதத்தை கையில் வைத்திருப்பவர்கள், அவர்கள் நிச்சயமா இதை பாருங்க. நான் சங்கிகளையும் சங்கிகளின் பீட்டியும் நான் யார சொல்றேன்னு உங்களுக்கு தெரியும், அவங்களுக்கு கொஞ்சம் அறிவும் கம்மி தானே, அதனால அவங்களுக்கு இந்த டிஸ்க்ளைமர் எச்சரிக்கை கார்டோட நான் இந்த வீடியோக்குள்ள போறேன். ஐயோ, பார்த்தீர்களா, ஒரு 1000 ரூபாய், இந்த 1000 ரூபாயை வைத்துத்தான் வாழ வேண்டிய நிலைக்கு 600 ஆண்டு கால திராவிட இயக்க காட்சியில், ஐயோ நாங்கள் யார் தெரியுமா, ராஜராஜ சோழன். ஸ்டாப் ஸ்டாப் ஸ்டாப், ஏன் ஏன் என்ன பிரச்சனை? 1000 ரூபாய் மக்களுக்கு கொடுக்கிறான், எதை கூட? இதை கொடுத்துத்தான் வாழ வேண்டிய நிலைக்கு வைத்திருக்கிறீர்களா? அதை கொடுத்துத்தான் வாழ வேண்டிய என்ன? அப்ப 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 அரசாங்கம் எதுவுமே செய்யப்படாது, எதுவுமே செய்யலைன்னா பார்த்தீர்களா எதுவுமே செய்யவில்லை. ஹலோ, என்ன உங்க பிரச்சனை? இது எவ்வளவு அற்புதமான திட்டம் தெரியுமா? அத அறிவில்லாத அறிவு காடுகளே முதல்ல அந்த திட்டத்தை பத்தி சொல்றேன், புரிஞ்சுக்கங்க. நீங்க எல்லாம் சேர்த்தாங்க, பழம்பெருமையெல்லாம் இருக்கட்டும், பார்த்து கொண்டிருக்கக்கூடிய சங்கிகள் அல்லது சங்கிகளின் பி டீம் நான் யார சொல்றேன்னு தெரியும. அவங்க வீட்டுல உங்க ஆச்சி அல்லது உங்க பாட்டி எத்தனை பேர் வந்து டிகிரி ஹோல்டர் படிச்சிருக்காங்களா? இல்ல, பெரிய பெரிய பெருமிதங்களுக்கு சொந்தக்காரர்கள் தானே தமிழ் சமூகம். ஏன் உங்க பாட்டி படிக்கல? ஏன் உங்க அம்மா படிக்கல? ஏன் படிக்கல? ஏன்னா எங்க பாட்டி எங்க அம்மாவையும் சேர்த்தா சொல்றேன், ஏன் படிக்கல? ஏன்னா ஆமா, எல்லாம் இருந்துச்சு, இடையில் வந்த ஆரியம் நம்மிடம் வந்து எல்லாத்தையும் புடுங்குச்சு இல்ல, அதை மாத்தி கல்வியை கொடுத்து இவ்வளவு தூரம் போராடி கொண்டு வர்றதுக்கே 600 ஆண்டுகளா இருக்கு. அப்புறம் நான் ஒண்ணு சொல்லியிருந்த சங்கியோட பி டீமுக்கு, அது தொடர்ச்சி அவர் கேள்வி கேட்கறாங்க, 600 ஆண்டு கால திராவிட ஆட்சியில், எக்ஸ்கியூஸ் மீ, 600 ஆண்டு கால திராவிட ஆட்சின்னு நீங்க ஆதரித்த யாரு? இந்த சங்கிகளின் பி டீம் ஆதரித்த எம்ஜிஆர் அவர்களுடைய ஆட்சியையும், இலை மலர்ந்தால் ஈழம் மலரும் என்று நீங்கள் வாக்குகள் சேகரித்து ஆட்சி பொறுப்புக்கு கொண்டு வந்து அமர்த்திய செல்வி ஜெயலலிதா அவர்களுடைய ஆட்சியும் சேர்த்து எங்க கணக்கில் எழுதப்படாது, அதை எழுதாதீங்க. அப்ப நீங்க நீங்க எது, நான் என்ன கேட்கிறேன், நீங்க தானே ஓட்டு கேட்டீங்க, இலை மலர்ந்தால் ஈழம் மலரும்னு சொல்லி ஜெயலலிதாவுக்காக வாக்கு சேகரித்தீர்களே, அந்த ஜெயலலிதா ஆட்சியிலும் தமிழ்நாடு ஒண்ணுமே நடக்கல அப்படின்னு இப்ப பேசுறீங்கன்னா எதுக்காக அந்த அம்மையாருக்காக ஓட்டு கேட்டீங்க? மேதகு வந்து எம்ஜிஆருக்கு அவ்வளவு, எம்ஜிஆர் வந்து அவ்வளவு உதவி செய்தா, மேதகுவிற்கு எம்ஜிஆர் எவ்வளவு பிடிக்கும், நீங்க சொல்ற அந்த எம்ஜிஆர் ஆட்சியிலையும் ஒண்ணு நடக்கல அப்படிங்கிறதையும் ஏன் கொண்டு வந்து எங்க லிஸ்ட்ல சேர்க்கிறீங்க? அவங்களேதான் உங்க லிஸ்ட்ல வச்சுக்கோங்க. அப்ப அதை கழிச்சுங்க, 600 ஆண்டு கால திராவிட ஆட்சின்னு சொல்றீங்கல்ல, அதுல பெரும்பாலாக பெரும்பான்மையான ஆண்டுகள் ஆட்சி செய்தது அதிமுக, சரியா? திமுக எத்தனை வருஷம் ஆட்சி செஞ்சது அந்த கணக்கை மட்டும் எடுங்க, அந்த கணக்குல என்ன நடந்துச்சுங்கிறத மட்டும் பேசுவோம். அதனால முதல்ல அதை உடைங்க, அதிமுகவையும் திமுகவையும் சேர்த்து வச்சு, ஏன்னா நீங்க ஆதரிக்கிற அதிமுக, அதுக்காக சொல்றேன். ரைட், இப்ப திமுக ஆட்சிக்கு மட்டும் வருவோம், திமுக ஆட்சியில மட்டும் என்ன நடந்துச்சுன்னு கேட்போம், அதை நம்ம பேசுவோம். இந்த 1000 ரூபாயை வாங்கி வாழக்கூடிய நிலையில் தான் அப்படி இல்லை, இந்த 1000 ரூபாயை பத்தி நம்ம சொல்லிட்டு திமுக ஆட்சியில் என்ன நடந்துச்சுங்கிறத நான் பேசல, நீங்க வேணுமானால் பகிரங்க சவால் விடுறேன். இது நான் சொல்ல தரவுகள்ல எதாவது ஒண்ணு தவறு பொய்னா நீ வந்து அதை வச்சு வாதிடு. சும்மா நான் திருப்பி திருப்பி சொல்றேன், அறிவு இல்லாம திட்டுறதுனால 5 பைசா பிரயோஜனம் இல்லை, சரியா? நீ திட்டுறதுனால என்ன, உனக்கு அவன்கிட்ட அறிவு இல்லைன்னு அர்த்தம், உன்கிட்ட கண்டென்ட்ல, கண்டென்டா எனக்கு ஏதாவது ஒரு பதில் சொல்லியிருக்கீங்களாடா இது வரைக்கும்? கண்டென்ட்டா தரவுகளோட ஒரே ஒரு பதில் எவனா சொல்லியிருக்கீங்களா? ஒருத்தனுக்கு அந்த அறிவு இல்லை, அப்புறம் எதுக்கு இவ்வளவு கோவம்? சரி, இப்ப நான் வர்றேன் இந்த 1000 ரூபாய் விஷயத்துக்கு வரேன். இந்த 1000 ரூபாய் என்பது நான் இந்தியாவை தாண்டி சொல்றேன், உலக அளவில் இப்படியான ஒரு சிந்தனை போக்கு இருக்குல்ல, அது எவ்வளவு பாராட்டத்துக்கு தெரியுமா? நாம நார்மலா எல்லாரும் என்ன சொல்றோம், வீட்டு வேலை பார்க்கக்கூடிய, வீட்டு வேலை மீன்ஸ் வீட்டுல வேலைக்கு போகாம வீட்டில் இருக்கக்கூடிய இல்லத்தரசிகள், ஹோம் மேக்கர்ஸ் சொல்றோம் இல்லையா, ஹவுஸ் ஒய்ஃப், ஹோம் மேக்கர்ஸ், இல்லத்தரசிகள் எப்படி வேணாலும் வச்சுக்கங்க. இவங்க கிட்ட யாராவது போய் கேளுங்களேன், என்னமா பண்றீங்க, வேலைக்கு போறீங்களா? இல்ல, நான் சும்மா தான் இருக்கேன். இப்படி சொல்லக்கூடிய பெண்களை நம்ம பார்க்கறோம். அந்த பெண்கள் சும்மா இருக்கிறாங்களா? சும்மா தான் இருக்கிறாங்களா? வீட்டுல காலையில எழுந்ததுல இருந்து அந்த பெண்கள் செய்யக்கூடிய வேலைகள் எவ்வளவு? வீட்டை சுத்தமா வச்சுக்கிறது, கணவனுக்கும் குழந்தைகளுக்கும் உணவு தயாரிப்பது இல்லையா, துணிமணிகளை துவைப்பது, எவ்வளவு வேலை இல்லையா? காலையில் ஆரம்பிச்சாங்கன்னா இரவு வரைக்கும் வரிசையா தொடர்ச்சியா அவங்களுக்கு வந்து ஓய்வே இல்லாம, ஆண்கள் வெளியில வேலைக்கு போறவங்க கூட 8 மணி நேரம் வேலை முடிச்சு வீட்டுக்கு வந்துடுறான், ஆனால் அந்த பெண்கள் பாத்திரம் விளக்குறது, வீடு பெருக்கிறது, சமைப்பது, துணி துவைப்பது, இதெல்லாம் வேலையா இல்லையா? இது வேலையில வருமா வராதா? இது உடல் உழைப்பா இல்லையா?
இது ஒரு உடல் உழைப்பு தானே. இந்த உடல் உழைப்பை யாராவது அங்கீகரித்திருக்கிறார்களா இதுவரைக்கு? ஒரு அரசு முதல் முறையாக, சமூக நீதி பேசக்கூடிய ஒரு அரசு முதல் முறையாக இவர்களுடைய உழைப்பை அங்கீகரித்திருக்கிறது. இந்த அறிவு கூட இல்லாம அது ஏதோ இனாமா கொடுக்கிற மாதிரி, சும்மா கொடுக்கிற மாதிரி, சும்மா கொடுக்கல, வீட்டில் உழைக்கக்கூடிய பெண்கள், அதனாலதான் அந்த உதவி தொகைன்னு சொல்லாம உரிமை தொகைன்னு சொல்றாரு முதலமைச்சர். அது உரிமை தொகை, அவங்க உழைக்கிறாங்க, அந்த உழைப்புக்கான உரிமை அவங்களுக்கு இருக்குது. அப்ப அவங்க வேலைக்கு போயிருக்கலாம், போக விடாம செஞ்சது யாரு? அப்ப இன்னைக்கு இன்னைக்கு தலைமுறை பிள்ளைங்க எல்லாம் படிச்சு வேலைக்கு போயிருது. இவங்க ஒரு ஒரு ஜென்ரேஷன் முன்னாடி ஏன் வேலைக்கு போக முடியல? ஏன்னா அவங்க படிக்கவே கூடாதுன்னு சொல்லி வச்சான். பெண்கள் படிக்க கூடாது, சின்ன வயசுல கல்யாணம் பண்ணிக்கணும், இதெல்லாம் சொன்னான். 50 வருஷம் 50 வருஷம் இல்ல, ஒரு தலைமுறைங்கிறதே 100 வருஷம் நியர்லி இல்லையா? அப்ப ஒரு தலைமுறையே என்ன முடியல? என் பாட்டி காலமே இப்பதான் முடிஞ்சிருக்கு, எங்க அம்மா காலம் இப்பதான் முடிஞ்சிருக்கு, அப்ப எங்க அம்மா வரைக்கும் படிக்கல. இப்ப அந்த அந்த காலகட்டத்தில் இருக்கக்கூடிய பெண்களே எவ்வளவு பேருக்குதான் இருக்கணும்? அவங்க படிக்கல, அல்லது படிக்க அவங்க படிக்க தெரியாம இல்ல, அல்லது படிப்பதற்கான அறிவு இல்லாம இல்ல, படிக்க விடல இந்த சொசைட்டி. அப்ப அதை உடச்சி நீங்க படிக்க வாங்கன்னு சொல்றதுக்கு அரசு ஏதாவது செஞ்சுதா? ஆ செஞ்சுது. என்ன செஞ்சுது அரசு? நீங்க பெண்கள் பெண் கல்விக்கு அவ்வளவு முக்கியத்துவம் கொடுத்தாங்க. அரசியலுக்கு இதே திராவிட இயக்கம் முக்கியத்துவம் கொடுத்து 33 விழுக்காடு முதல்ல கொண்டு வந்தாங்க, இப்ப 50 விழுக்காடு ஆக்கியிருக்காங்க பெண்களுக்கான அரசு பதவிகளில் அதிகார பரவல். பெண்களுக்கு 50 விழுக்காடு நீங்க வாங்க, உள்ளாட்சி பிரதிநிதிகளில் நீங்க வாங்க, கொண்டு வந்திருக்கிறாங்களா? 8ஆம் வகுப்பு வரைக்கும் பிள்ளைங்களை படிக்க வைக்காம இருந்தாங்க, பிள்ளைங்க வயசுக்கு வந்தோடனே கட்டி கொடுத்தாங்க. 8ஆம் வகுப்பு வரைக்கும் அந்த பிள்ளைங்களை முதல்ல கொண்டு வரணும், எடுத்த உடனே டிகிரிக்கு வாங்கினா ஏமா வர்றது. முதல்ல 8ஆம் வகுப்பு வரைக்கும் படிக்க வை. நீ 8ஆம் வகுப்பு வரை படித்த பெண்களுக்கு திருமணம் செய்து வைத்தால் நான் வந்து திருமண உதவித்தொகைன்னு ஒண்ணு கொண்டு வராங்க. அப்ப 8ஆம் வகுப்பு வரைக்கும் கொண்டு வராங்க டாரெக்ட். அப்புறம் அந்த 8ங்கிறதா 10ஆம் வகுப்பா மாத்துறாங்க, 10ஆம் வகுப்பு வரைக்கும் படிச்சா, அப்புறம் 12ஆம் வகுப்பு வரைக்கும் படிச்சா, அப்புறம் டிகிரி படிச்சா, மாத்திக்கிட்டே போனாங்க. இப்ப எல்லா பிள்ளைங்களையும் டிகிரி படிக்க ஆரம்பிச்சு. எந்த வீட்லயாவது இப்ப பாதியில இடைநிற்றல் இருக்குதா? இல்ல. அப்ப என்ன நினைக்கிறாங்க? டிகிரி படிச்சு முடிச்சா நாம வந்து திருமண உதவித்தொகை அப்படின்னு கொடுக்கறதுக்கு பதிலா 12th முடிச்சுட்டு வந்த உடனே டிகிரி படிக்கிறதுக்கு அந்த பிள்ளைங்க கஷ்டப்படுது, அதுக்கு மாசம் 1000 ரூபாய் கொடுப்போம், அப்ப அந்த பிள்ளை டிகிரி படிக்கட்டும், அது பட்டதாரி பெண்ணாக வெளியில் வரட்டும், ஒரு பட்டய படிப்பு முடிச்சுட்டு வெளியில வரட்டும். அரசு பள்ளியில் படித்து உயர்கல்வியில் செல்லக்கூடிய மாணவிகளுக்கு மாதம் 1000 ரூபாய், அப்ப அந்த பிள்ளைங்க படிக்க வருது. இப்படி இன்ச்சு பை இன்ச்சா சமூகத்துல ஒரு மாற்றத்தை ஏற்படுத்தியிருக்கிறது இந்த திராவிட இயக்கம், குறிப்பா திராவிட முன்னேற்ற கழகம். இதை எதையுமே புரிஞ்சுக்காம, யா இந்த 1000 ரூபாயை வச்சுதான் வாழ வேண்டிய நிலைக்கு எங்களை இன்னும் வைத்திருக்கிறது யாருன்னா, வைத்திருக்கிறது யாருன்னு போய் பார்ப்பனியத்திடமும் ஆஜித்திடமும் போய் கேட்டுவா. அவன் வச்சிருந்தான், அதை மாத்தி இப்பதான் வந்திருக்குது சரியா. 47ல தான் வெள்ளக்காரன் எல்லாருக்கும் சுதந்திரத்தை கொடுத்துட்டு போனான், தமிழ்நாட்டுக்கு மட்டும் என்ன 50 வருஷத்துக்கு முன்னாடியா கொடுத்துட்டு போனான்? திராவிட முன்னேற்ற கழகம் ஆட்சிக்கு வந்ததே 67ல தான், அதுலயே 69ல் அண்ணா மறைவுக்கு பிறகு கலைஞர் ஆட்சிக்கு வந்து கொஞ்ச நாள்லயே எம்ஜிஆர் தனியா கட்சி ஆரம்பிச்சு, அதன் பிறகு திமுக 14 வருஷம் ஆட்சிக்கு வர முடியல. அந்த 14 வருடங்கள் என்ன நடந்துச்சு தமிழ்நாட்டில் அதை பேசு, 14 வருஷத்துல பெண் கல்வியில என்ன முன்னேற்றம் வந்துச்சு அதை பேசு, 14 வருஷத்துல பெண்களில் ஏதாவது புதிய கல்லூரிகள் தொடக்கப்பட்டுச்சா அதை பேசு. ஆனா திமுக ஆட்சியில் இந்த வருஷத்தை மட்டும் கணக்கில் எடு, என்னெல்லாம் நடந்துச்சுன்னு நான் சொல்றேன். மாவட்டத்திற்கு ஒரு மருத்துவ கல்லூரியோட கூடிய மருத்துவமனை திமுக தான் செஞ்சது, 42 அணைக்கட்டுகளை கலைஞர் ஆட்சி காலத்தில் கலைஞர் மட்டும் கட்டியிருக்கிறார், 42 அணைக்கட்டுகள் இது அவங்கதான் பண்ணாங்க. ஊரும் சேரியுமா பிரிஞ்சிருக்குது, ஒரு மாடலை கொண்டு வருவோம், எல்லாரும் ஒன்னா வாழக்கூடிய ஒரு மாடலா அதை உருவாக்கி பார்ப்போம், சமத்துவபுரங்கிற ஒரு மாபெரும் திட்டம். உலகத்துல எவன் இப்படிலாம் யோசிச்சிருக்கிறான்? உங்களுக்கு எல்லாம் சிரிப்பும் கேலி கிண்டலு, ஓ நீ உருப்படியா அதான் ஐடியா வச்சிருக்கியா? சமத்துவபுரம் ஒரு நல்ல மாடல், அடுத்து வந்து அரசு அதை அப்படியே நிப்பாட்டும், அழகான ஒரு தலைமைச் செயலகத்தை கலைஞர் கட்டுவாரு, ஜெயலலிதாமா நிப்பாட்டிடுவாங்க. உங்களுக்கு ஜெயலலிதாமா வாழ்க, எம்ஜிஆர் வாழ்க, இவ்வளவு திட்டங்களை கொண்டு வந்தா கலைஞரை வாழ்த்துறதுக்கு உனக்கு வாய் வராது. சரி, ஓன்ட்ட ஏதாவது உருப்படியா திட்டம் இருந்திருக்காச்சு, கிராமப்புற பொருளாதாரத்தை மேம்படுத்துவதற்கு கலைஞர் அற்புதமான ஒரு திட்டம் கொண்டு வந்தாரு. கிராமப்புறங்களில் இருக்கக்கூடிய ஆண்களும் பெண்களும் கிராமத்துக்குள்ளே முடங்கியிருக்கான், வெளியில வந்துட்டு போறதுக்கு அவனுக்கு சிக்கலா இருக்கு, அதை சிறு நகரத்தோடு இணைத்தால் பொருளாதாரம் வளரும். இது ஒரு சின்ன கான்செப்ட், அழகான கான்செப்ட் பொருளாதாரத்துல, சிறு நகரத்தோடு அந்த கிராமங்களை எப்படி இணைப்பது? போக்குவரத்து தான் இணைக்கும். எப்படி போக்குவரத்து கொடுக்கறது? பெரிய பஸ் விட முடியாது, பஸ் லாஸ் ஆகுது, மினி பஸ் எப்ப யோசிச்சதுலாம் இப்படி ஒரு ஸ்கீமா சொல்லுங்க நீங்க? மினி பஸ் திட்டம் அங்க இருக்கக்கூடிய கிராமங்கள் அனைத்தையும் சிறு நகரத்தோடு இணைத்தது, பொருளாதாரம் மேம்பட்டுச்சு, மேம்பட்டுச்சா இல்லையா? சரி, நீங்க அப்படி ஏதாவது ஒரு ஐடியா சொல்லுங்க அப்படின்னா,
நீட்டை ஒழிப்பதற்கு எந்த ஒரு ஐடியா இருக்கு? ஒருத்தர் சொல்றாரு, என்ன ஐடியா, எல்லா மெடிக்கல் காலேஜும் பூட்டுவேன். ஆமா, மாவட்டத்துக்கு ஒரு மருத்துவமனையை திறந்த கலைஞர் ஒண்ணுமே செய்யாதவர். நீங்க என்னப்பா செய்வீங்கன்னு கேட்டா, நான் போய் எல்லா காலேஜையும் பூட்டி பூட்டு போட்டு சாவி எடுத்து கொண்டு வந்து தலைநகரில் போட்டு தூங்கிடுவாராம் ஒருத்தர் சொல்றாரு. ஒருத்தர் சங்கியினுடைய பீக்கியமாகவே மாறி போயிருக்கக்கூடிய ஒருத்தர் சொல்றாரு, சாவியை கீழே போட்டு தலைநகர் கீழே போட்டு தூங்கிடுவாராம். அப்புறம் பிரைம் மினிஸ்டர் போன் அடிப்பாராம், இவர் சுல்ல செல்ல இவர் செல்ல சுவிச் ஆஃப் பண்ணிட்டு படுத்துருவாராம் அப்படின்னா. இது இதுதான் உங்ககிட்ட இருக்க திட்டம், திறக்க வேண்டும் அப்படின்னு சொல்றது ஒரு திட்டமா, திறந்த தினம் போய் மூடிட்டு வருவேங்கிறது ஒரு திட்டமா, தலைமைச் செயலகத்தை திறப்பார் கலைஞர், அதை செயல்பட விடாமல் வைப்பது ஜெயலலிதா, இது வளர்ச்சி. மதுரவாயில் பறக்கும் சாலை திட்டத்தை கொண்டு வருவார் கலைஞர், அதை அப்படியே போட்டு முடக்கி வச்சிருவாங்க ஜெயலலிதா, இது வளர்ச்சி. மிகப்பெரிய ஆசியாவுடைய மிகப்பெரிய நூலகத்தை கலைஞர் கட்டுவாரு, அதை கல்யாண மண்டபமா மாத்தி விட்டுருவாங்க, இது வளர்ச்சி. மாவட்டத்துக்கு ஒரு மருத்துவமனையை திறப்பாரு, அதை போய் நீங்க பூட்டு போட்டு எடுத்துட்டு வந்துருவீங்க, இது வளர்ச்சியா? என்ன நீங்க புரியவே இல்லை. இப்ப எவ்வளவு திட்டங்கள் இன்னைக்கு சுகாதாரமான, பலமுறை நான் சொல்லியிருக்கேன், சுகாதாரமான குடிநீருக்காக தமிழ்நாடு குடிநீர் வடிகால் வாரியம் என்பதை இந்தியாவிலேயே முதன்முறையாக தீர்மானித்தவர் கலைஞர். அவர் என்ன செஞ்சிட்டீங்க, என்ன செஞ்சிட்டீங்க, என்ன செஞ்சிட்டீங்க, ஒடுக்கப்பட்டவர்களுக்கு என்ன செஞ்சிட்டீங்க? மகாராஷ்டிரால அம்பேத்கர் பேரை வைக்க முடியல சட்டப்பல்கலைக்கழகத்துக்கு, அவர் பிறந்த மாநிலத்துல அங்க எதிர்ப்பு, நீ அங்க எதிர்ப்பு தெரிவிக்கலாம், நான் வைக்கிறேன்னு சொல்லி தமிழ்நாடு சட்ட பல்கலைக்கழகத்துக்கு டாக்டர் அம்பேத்கர் சட்ட பல்கலைக்கழகம் என்று பெயர் சூட்டியவர் கலைஞர். நீங்க என்ன செஞ்சிட்டீங்க, பெண்களுக்கு என்ன செஞ்சிட்டீங்க, ஒடுக்கப்பட்டவர்களுக்கு என்ன செஞ்சிட்டீங்க, அருந்த ஒடுக்கப்பட்டவர்களிலும் விளிம்பு நிலை இருக்கக்கூடிய அருந்ததிரைகளுக்கு மூன்று விழுக்காடு உள்ளிட ஒதுக்குது. நீ வா மேல, அங்கிருந்து எத்தனை பிள்ளைங்க இது எம்பிபிஎஸ் முடிச்சு இன்ஜினியரிங் முடிச்சு வந்திருக்குது. அப்ப எல்லா ஸ்கீமும் இங்க இருக்குது. பெண்கள் வேலைக்கு போகணும், வேலைக்கு போகும்போது இன்னமும் வந்து பெண்களுடைய உழைப்பை சுரண்டக்கூடிய ஒரு சமூகமாகத்தான் ஒரு சமூகம் இருக்குது. எவ்வளோ சட்டங்களையும் போட்டாலும் சமூக மாற்றமும் முக்கியம். அப்போ அவங்களுக்கு ஊதியம் குறைச்சு கொடுக்குறான், அவங்களுக்கு என்ன எப்படி அதை பண்றது? பஸ்ஸுக்கு அவங்களுக்கு ஒரு பெரும் தொகை செலவாகுது, பஸ் பாஸ் ஃப்ரீ. யாருக்கு? மாணவிகளுக்கு மட்டுமல்ல, மாணவர்களுக்கு மட்டுமல்ல, அனைத்து பெண்களுக்கும். இப்ப இந்த அனைத்து பெண்களும் வந்தாங்கல்ல, இவங்க எல்லாம் பெரும்பாலான ஹிந்துக்கள் தானே, இது எப்படி ஹிந்து விரோத அரசா இருக்கும்? அப்ப பெண்களுக்கு பஸ்ல, அப்ப நீங்க நல்லா யோசிச்சு பாருங்க நண்பர்களே, பஸ்ல கட்டணம் இல்லை, இதுல ஒரு ஒரு குடும்பத்துக்கு எவ்வளவு சேவாகுதுன்னு யோசிச்சுங்க. ரைட், மாதம் 1000 ரூபாய் மகளிர் உரிமை தொகை, இது எவ்வளவுன்னு பாத்துக்குங்க. அந்த வீட்டுல அரசு பள்ளியில் படித்து அரசு கல்லூரியில் பயிலக்கூடிய உயர்கல்வி படிக்கக்கூடிய மாணவி இருந்துச்சுன்னா அதுக்கு 1000 ரூபாய் சரியா? இது இல்லாம கைம்பெண் இது உதவித்தொகை, முதியோர் பென்ஷன், நீங்க இப்படி கணக்கு பண்ணீங்கன்னா ஒரு குடும்பத்திற்கு மாதம் 3000-5000 ரூபாய், 20 கிலோ அரிசினா மினிமம் ஒரு 5000-6000 ரூபாய் ஒரு குடும்பத்திற்கு அரசு தன்னுடைய பங்களிப்பை தருகிறது. அதனாலதான் தமிழ்நாட்டில் பட்டினி சாவு இல்லை, அதனாலதான் தமிழ்நாட்டில் ஊட்டச்சத்து குறைபாடு இல்லை, அதனாலதான் தமிழ்நாட்டில் எல்லா பிள்ளைங்களும் படிக்க முடியுது. இன்னும் இது இன்னும் சரி செய்யறதுக்கு, ஏன்னா இங்க இருந்து மண்ணை வெட்டி வெட்டி பள்ளத்துல போட்டுக்கிட்டே இருக்கோம், மேட்டில இருந்து இத்தனை வருஷமா போட்டு என்ன செஞ்சுட்டேங்கிற அவ்வளவு பெரிய பள்ளம், அதை நிரப்புறதுக்கு இன்னும் 50 வருஷம் ஆகும். நீங்க வெளி வெறும் வாயில என்ன வேணாலும் பேசலாம், எங்க இருந்தோம்? மேல சேலை போடுறதுக்கும் மேல துண்டு போடுறதுக்கும் எத்தனை வருஷம் ஆச்சு? பஸ்ல ஏறதுக்கு எத்தனை வருஷம் ஆச்சு? பஸ்ல ஏத்தனா நம்மள என்ன சொன்னா? பஸ்ல ஏத்துறதுக்கு நீ வந்து சூத்திரம் பஸ்ல ஏறாதேண்ணா, எல்லாரும் பஸ்ல ஏறணுங்கிறதுக்காக தமிழ்நாடு அரசு போக்குவரத்துக்களை கொண்டு வரப்பட்டுச்சு. ஏதாவது வரலாறு படிக்கடா, போய் எதுவுமே தெரியாம என்னத்தையா உலகம் என்ன பண்றது? அப்ப இவ்வளவு திட்டங்களை கொண்டு வந்த ஒரு அரசு, விவசாயிகளுக்கு இலவச மின்சாரம், ஏன் விவசாயத்தை விட்டு அவன் பேரக்கூடாது, அவன் வந்து விவசாயம் நலிஞ்சிடக்கூடாது. வா, விவசாயிகளுக்கு அவ்வளவு மானியம், அவ்வளவு கடன் சலுகை, அவ்வளவு கடன் தள்ளுபடி, எதுக்கு விவசாயத்துக்கு கடன் தள்ளுபடி கொடுக்க, எதுக்கு அவனுக்கு 1000 ரூபாய் கொடுக்க, எதுக்கு இவனுக்கு படிக்க வைக்க, எதுக்கு அவனுக்கு அதை செய்யற? இது வலதுசாரிகளுடைய வாதம். இதெல்லாம் கேட்கிற எந்த வலதுசாரியும் எதுக்கு அதானிக்கும் அம்பானிக்கும் 500,000 கோடிய கடனை வந்து தள்ளுபடி பண்ணீங்க, பெருமுதலாளிகளுக்கும் கேட்கணும், 500,000 கோடி ரூபாய்க்கு மேல கடன் தள்ளுபடி பாஜக ஆட்சியில ஏன்டா கடன் தள்ளுபடி பண்ணீங்க எவனா கேட்டீங்களா? கேட்க மாட்டீங்க, கேட்க முடியாது. அப்பாவிகளுக்கு 1000 ரூபாய் கொடுத்தா, இந்த 1000 ரூபாய் எல்லாருக்கும் உங்களை மாதிரி வெளிநாட்டுல இருந்து பணம் வந்துச்சுன்னா சிலர் இங்க வாங்குறாங்கல்ல, யாரு? பாஜகவினுடைய பி டீம் சங்கிகள், அது எல்லாரும் சொல்ல மாட்டாங்க, அதுல இருக்கிற உண்மையான தொண்டர்கள் உள்ளபடியே உறுதிப்பாட்டோட இருக்கிறான். 5 வருஷத்துக்கு முன்னாடி 5 வருஷத்துல வாழ்க்கை மாறுறதுக்கு அவன் என்ன உங்களை மாதிரி கட்சி ஆரம்பிச்சிருக்கான்? 5 வருஷத்துல 10 வருஷத்துல எங்கேயோ பிடிச்ச உங்க வாழ்க்கை, எங்கேயிருந்து வந்துச்சு காசு?
சாமானிய மக்களுக்கு அப்படி முடியாது. அப்போ ஒரு அரசு தான் உதவி செய்யணும், அது அரசோட கடமை, அது அந்த அரசு செய்கிறது. மகளிர் உரிமை தொகை மிக அற்புதமான திட்டம், சமூக நீதி பார்வையோடு கூடிய திட்டம், இதுவரைக்கும் சிந்தித்தே பார்த்திராத ஒரு செக்டார் அது. வீட்டுல வேலை பார்க்கிற பெண்கள் பார்த்துட்டு போறாங்க, அப்படி இல்லை, அவர்கள் உழைப்பிற்கு ஒரு ஒரு அங்கீகாரம் கொடுக்கணும். யாரெல்லாம் விளிம்பிலும் விளிம்பு நிலையோ, யாரெல்லாம் அந்த செக்டாரை பத்தி சிந்திச்சதே இல்லையோ, மாற்றுத்திறனாளிகளை பத்தி எத்தனை பேர் சிந்திச்சிருக்காங்க? ஏன்னா அவங்க விகிதாச்சாரத்துல ரொம்ப கம்மி, பெரிய ஓட் பேங்க் கிடையாது. அந்த மாற்றுத்திறனாளிகளுக்குன்னு தனி நலவாரியம், தனி திட்டங்கள், திருநங்கைகள் திருநம்பிகள், ஓட்ல எத்தனை பேர் இருந்துருவான், வாக்கா எத்தனை பேர் இருப்பான்? அப்ப திருநங்கைகள் திருநம்பிகள் அவர்களுக்கு என்ன செய்யும் ஸ்கீம்ஸ் கொடு? அப்ப உள்ளபடியே விழிப்பிலும் விளிம்பாக இருக்கக்கூடிய அத்துணை மக்களுக்கும் சேர்த்து சிந்திக்கக்கூடிய ஒரு அரசாக திமுக அரசு இருக்குது, திராவிட இயக்கங்கள் தான் இருக்குது. அதை புரிஞ்சிக்காம உசி பேத்தி விட்டு கைத்தட்டுக்கும் பேசுறதுக்கும் விசில் அடிக்கிறதுக்கும் நல்லா இருக்கும், ரைட்டா? 1000 ரூபாய் என் பிள்ளைக்கு மருந்து வாங்கினு ஒரு அம்மா சொன்னா என்ன மருந்து விஷம் மருந்தான்னு ஒருத்தர் கேட்கிறாரு, மக்களே நீங்க முடிவு பண்ணிக்கணும், உங்க பிள்ளைக்கு விஷத்தை வாங்கி ஊத்துவீங்களா நீங்க? எவ்வளவு கொச்சையான பதிவு இது, இது மக்களை கொச்சப்படுத்துறது இல்லையா? அவர்கிட்ட கேட்டு அவர் என்ன சொல்றாரு, அவர் 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 சொல்றாரு, அவர் பிச்சை எடுத்து வாழ்றாராம், எப்படி லட்சக்கணக்கில் எடுக்கிறாரு. அப்ப லட்சக்கணக்கில் எடுத்து நீங்க விஷத்தை தான் வாங்குறதுக்கு எடுக்கிறீங்களா? அப்படி கேட்டா என்ன ஆகும்? எவ்வளவு கொச்சை இல்ல, மக்களை கொச்சப்படுத்துறது இல்ல இல்ல. எனவே தமிழ் கேள்வி சொந்தங்களே, உலகம் முழுவதும் வாழும் தமிழ் சொந்தங்களே, தமிழர்களே, இதெல்லாம் கொஞ்சம் சிந்திங்க, ரைட்? இவருடைய இதற்கு ஏமாந்து விடாதீர்கள், பலியாகி விடாதீர்கள் என்று சொல்லி, தமிழ் கேள்வி இந்த நிமிடம் வரை சப்ஸ்கிரைப் செய்யாதவர்கள் தமிழ் கேள்வியை சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள் என்று சொல்லி நிறைவு செய்கின்றேன். குரலற்றவர்களின் குரலாய் நான் செய்தி, நன்றி.